நாங்கள் ஒரே வயிற்றுல பிறந்த அண்ணன் தங்கச்சி மாறி பழகுவோம். அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, நீங்க ஜெயிச்ச மாதிரி, உங்க தொகுதியே ஜெயிச்ச மாதிரி. நெஞ்சில வீரமும் நெத்தியில திலகமும், எவன் வந்தாலும் பார்த்துக்கலான்னு இறங்கி சண்டை போடுற தைரியமும் இருக்கிற விருதுநகரின் வீர சிவாஜி நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். இவருக்கு பால் போல மனசு, பட்டாசு மாதிரி பேச்சு. இவர் பேச்சுல சத்தம் இருந்தாலும் இவரோட வார்த்தையில சுத்தம் இருக்கும். விருதுநகர் மாவட்டத்துல அதிமுக என்ற ஆலமரத்தை தாங்கி நிக்கிற விழுது நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். இந்த தொகுதிக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மாவட்டத்துக்காக, இந்த நாட்டுக்காக வேலை பார்க்கறது மட்டுமே இவரோட குறிகோள், இவரோட வாழ்க்கை. இவருக்கான வாழ்க்கை வேற எதுவுமே இல்லை. இவரோட குடும்பமே மக்கள் தான். நம்ம எல்லாரும் தான் அண்ணனோட குடும்பம். உங்களுக்காகவே வேலை பார்ப்பாரு. நான் ரெடி, நீங்க ரெடியா அது சண்டைக்கு கூப்பிட்டு, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டைய கிழிச்சுக்கிட்டு ஓடுறவர் இல்ல நம்ம அண்ணன். மக்களுக்கு நியாயம் வேணும்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மக்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சா வீதியில இறங்கி உங்களுக்காக போராடுவார். தயவு செஞ்சு இவரை நம்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊரு நல்லா இருக்கும், உங்க தொகுதி நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். அதிமுகன்றது ஆறு மாறி ஓடுற இடமெல்லாம் பசுமையா வச்சுக்கிட்டு மக்களை காப்பாத்தி மக்களோட வாழ்க்கைய வளமாக்கும். திமுகன்றது காட்டு தீ மாறி இருக்கிற இடம் போற இடம் எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிட்டு போயிடும். தயவு செஞ்சு திமுக காரங்களை நம்பாதீங்க. எலெக்ஷன் வந்தா போதும், டிசைன் டிசைனா விளம்பரம் தருவாங்க திமுக காரங்க. இவங்க ஆட்சியில இருக்கும் போது எப்பவுமே மக்கள் பத்தி யோசிக்க மாட்டாங்க, மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் எல்லா வேஷமும் போடுவாங்க. பாட்டாளி வேஷம், பங்காளி வேஷம், நாட்டாம வேஷம், மாணவர் வேஷம், மீனவர் வேஷம், வராத மக்கள் வானிலை அறிக்கை படிக்கிற மாதிரி வராத ஆட்சிக்கு இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க. திமுக காரங்க தீர்த்து வச்சிருக்காங்க. காவேரி பிரச்சனை, கச்சதீவு பிரச்சனை, சேது சமுத்திரம் பிரச்சனை, இலங்கை படுகொலை பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை, மீனவர்களுக்கு பிரச்சனை, விவசாயிகளுக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனை திமுக காரங்க தீர்த்து வச்சிருக்காங்க. இப்ப 100 நாள்ல தீர்ப்போம் சொல்றாங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. வாய் இருக்கும் போதே வாய்ப்பாட துப்பு இல்லையா, இதுல பேச்சு போனதுக்கு அப்புறம் பெரிய புராணம் சொல்லுவாங்களா, எப்படி இருக்கு? தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தை, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் 6 பேர் சேர்ந்து வந்து நம்மளை எதிர்த்து நிக்கிறாங்க. 6 பேர் இல்ல, 100 பேர் வந்தாலும் அதிமுகவை ஜெயிக்கவும் முடியாது, தோக்கடிக்கும் ஜெயிக்க முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது. ஆண்டவனை எதிர்க்க எந்த சக்தியும், அதிமுகவை ஜெயிக்க எந்த கட்சியும் இல்லை. இது வாரி தந்த வள்ளலோட கட்சி, அன்பு காட்டின அம்மாவோட கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சி, பெண்களை பாதுகாக்கிற கட்சி, மாணவர்களின் எதிர்காலத்தை வளமாக்கிற கட்சி. தயவு செஞ்சு அம்மாவை நம்புங்க, அண்ணன் எடப்பாடியார நம்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஊர் நல்லா இருக்கும், இந்த நாடே நல்லா இருக்கும். 2016ல நம்ம அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றினவர் நம்ம முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அத்தனை திட்டங்களையும் இனிக்கும் செயல்படுத்துறாரு. மக்களுக்கு தேவையான அறிவிக்காத திட்டங்களை கூட புதுசா அறிவிச்சு கொண்டு வந்து நடைமுறைக்கு சாத்தியம் செஞ்சு காட்டுறாரு. தயவு செஞ்சு இந்த தேர்தல்ல அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நம்புங்க. அனைவருக்கும் வீட்டு வசதி, அம்மா இல்லம் திட்டம், விலை இல்லாத வாஷிங் மிஷின், கல்வி கடன் தள்ளுபடி, பென்ஷனை உயர்த்தி 2000 ரூபாவா கொடுக்கறாங்க, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பாங்க. தயவு செஞ்சு மக்களை காப்பாத்துறதுக்காக, தமிழ்நாட்டு பெண்களை காப்பாத்துறதுக்காக, தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு
நடை போடும் தமிழகத்தை இன்னும் பலமாக்குறதுக்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல ஏப்ரல் 6ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இறையத்தலைக்கு வாக்களித்து அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு அமோக வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி.